ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்பிரேஷனல் டாக்கீஸ். இன்னைக்கு வீடியோவில் கைலாஷ் நர்சிங் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ், இங்கே ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் என்ன, அண்ட் இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன செட் பண்ணியிருக்காங்க, அவைலபிளாக இருக்க ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலேஜினுடைய சில பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். கைலாஷ் நர்சிங் காலேஜ், இது ஒரு விமென்ஸ் காலேஜ். எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தாரமங்கலம், நாங்கவள்ளி மெயின் ரோட், நாங்கவள்ளி, தமிழ்நாடு. இங்கே தான் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1995 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன். எந்த யூனிவர்சிட்டி கூட அஃபிலியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் யூனிவர்சிட்டி சேலமில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த யூனிவர்சிட்டியோடு தான் இந்த காலேஜ் வந்து அஃபிலியேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த காலேஜும் உங்களுக்கு சேலமில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போது இங்கே ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. டியூரேஷன் வந்து உங்களுக்கு 4 இயர்ஸ் வரும். ஸோ இந்த காலேஜில் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் அட்மிஷன் போடும்போது 17 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து இருக்கணும், அட்லீஸ்ட் 17 இயர்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து 12th பாஸ் ஆகிருக்கணும், அண்ட் ஓவரால் வந்து 45% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் என்ன குரூப் எடுத்து படிச்சிருக்கணும், என்ன சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து மஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கம்பல்சரி எடுத்து படிச்சிருக்கணும். இல்லைன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி, அதுதான் பயாலஜி குரூப். ஸோ சில காலேஜஸில் சில ஸ்கூல்ஸில் வந்து உங்களுக்கு வேரியஸ் ஆஃப் குரூப்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒன்றா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, இல்லைன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் படித்த குரூப்பில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதில் தான் இந்த காலேஜில் உங்களுக்கு இருக்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓரளவுக்கு நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்தும் வருவாங்க. ஸோ ஹையஸ்ட் பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா பர் இயருக்கு உங்களுக்கு அரௌண்ட் 2 லேக் இருக்கும். ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னாலும் பர் இயருக்கு உங்களுக்கு அரௌண்ட் வந்து 90,000 இல்லைனா 1 லேக் வரைக்கும் உங்களுக்கு இங்கே பேக்கேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகுறாங்க. ஸோ நிறைய வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்தும் நிறைய வந்து உங்களுக்கு ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்தும் இங்கே வந்து ஹையர் பண்ணிக்கிற கேம்பஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து உங்களுக்கு லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, நிறைய இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸும் இருக்குது, கேம்பஸ்க்குள்ளே கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஆடிட்டோரியம் இருக்குது, அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலுடைய அஃபிலியேஷனும் இங்கே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறையா அவுட் பேஷண்ட்ஸும் வருவாங்க. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக நிறைய கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளீனாக ஹைஜீனிக்காகவும் இருக்கும், அண்ட் நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸும் பேசிக்கான அமினிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நிறைய லெபார்ட்டரிஸும் இருக்குது, ஃபிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப்னு இன்னும் நிறைய வேரியஸான டிபார்ட்மெண்ட் வைஸ் லெபார்ட்டரிஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அண்ட் பேரண்ட்ஸ் எதாவது வந்தாங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கெஸ்ட் ரூம்ஸும் வெயிட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இங்கே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸுமே இந்த காலேஜில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து விமென்ஸ் காலேஜ். ஸோ பிஎஸ்சி நர்சிங் இது வந்து விமென்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், நிறையா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அண்ட் நிறையா ஃபர்தராக அப்லோடும் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.